வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். நாராயண சுவாமியும் நியூமராலஜியும் பெயர் மாற்றம் வேண்டி மகாபெரியவாளிடம் உத்தரவு கேட்டு வந்த அன்பர். இதை சாக்கா வச்சுண்டு மகாபெரியவா ஒரு சிறு சொற்பொழிவே நிகழ்த்தி விட்டார்கள். அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவாமி பெயரைத்தான் வைக்க சொல்லி இருக்கு. நம்பி பிம்பி என்று பெயர் வைத்தால் அதெல்லாம் பின்னால் காப்பாற்றாது. கண்ணன் பெயரை வெய்யுங்கள் என்று ஓர் ஆழ்வார் பாடியிருக்கிறார் அப்படின்னு மகாபெரியவா அறிவுரை சொல்றார். பரீட்சையில் நிறைய மார்க் வாங்கினால்தான் மேலே படிக்க முடியும். இல்லை என்றால் வெறும் போஸ்ட் கிராஜுவேட் படிப்புடன் நின்றுவிட வேண்டியதுதான். நான் எவ்வளவோ முயன்றும் 80க்கு மேல் மதிப்பெண் எடுக்க முடியவில்லை. 90வது வேணும். நியூமராலஜி பரிகாரம் பெயரை மாற்றி வைத்துக் கொண்டால் மார்க் நிறைய கிடைக்கும் என்றார்கள். என் கணித ஜோதிடர் ஒருவரிடம் போனேன். நாராயண சுவாமி என்ற பெயரை நரேன் என்று வைத்துக் கொள்ள சொல்கிறார். மகாபெரியவா உத்தரவு கொடுத்தால் நரேன் என்று வைத்துக் கொள்வேன் அப்படின்னு ஒரு அன்பர் மகாபெரியவா கிட்ட பெயரை மாத்திக்கிறதுக்காக உத்தரவு கேட்டு வரார். மகாபெரியவா சன்னதியில் 15 பேர் நின்று கொண்டிருந்த போது இந்த விண்ணப்பத்தை சொல்லி முடித்தான் அந்த கல்லூரி மாணவன் ஒருவன். இதைத்தான் சாக்காக வைத்துக் கொண்டு மகாபெரியவா ஒரு சிறு சொற்பொழிவே நிகழ்த்தி விட்டார்கள். 40 சமஸ்காரங்களில் ஒன்று நாமகரணம். பல பேர்கள் முன்னிலையில் வேத மந்திரங்களை கூறி நிகழ்த்தப்படும் சடங்கு நாமகரணம். செய்வதற்கு, அதாவது பெயர் வைப்பதற்கு, வேத மந்திரங்கள் இருக்கின்றன. நாம விகரணத்துக்கு, அதாவது பெயரை சிதைத்து மாற்றுவதற்கு, வேத மந்திரங்கள் இல்லவே இல்லை. சுவாமி பெயரைத்தான் வைக்க சொல்லி இருக்கு. நம்பி பிம்பி என்று வைத்தால் அதெல்லாம் பின்னால் காப்பாற்றாது. கண்ணன் பெயரை வையுங்கள் என்று ஒரு ஆழ்வார் பாடியிருக்கிறார். நாராயண சுவாமியை அவ்வளவு நீளமாக கூப்பிடாவிட்டாலும் நாராயணா நாராயணா என்று அழைப்பார்கள். சுலபமாக அழைப்பவர்களுக்கு புண்ணியம் கிடைத்துவிடும். நியூமராலஜி என்று சமீப காலத்தில் பிரசித்தமாக இருக்கு. ஒவ்வொரு இங்கிலீஷ் எழுத்துக்கும் நம்பர் கொடுத்து அதை கூட்டி நல்லது கெட்டது என்கிறார்கள். இது சுதேசி சரக்கு இல்லை என்பது தெரிகிறது. எண்கணிதப்படி பெயர் மாற்றம் செய்து கொண்டவர்களில் பலர் நல்ல பலன் கிடைத்தது என்கிறார்கள். அது போகட்டும். நியூமராலஜியை பற்றி இப்போ தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பையனுக்கு நிறைய மார்க் வாங்கணும் என்று கவலை. அதனால் பெயரை கொஞ்சம் மாற்றி வைத்துக் கொண்டால் ஆதாயம் கிடைக்காதா என்று பார்க்கிறான். அந்த ஆசை சரிதான், வழி அவ்வளவு சரியில்லையே என்று சிந்திக்க வைக்கிறது என்றார் மகாபெரியவா. அவர் மேலும் தொடர்ந்தார். கல்வி அறிவை சரஸ்வதி கடாட்சம் என்பார்கள். சரஸ்வதியின் அருள் இருந்தால் படிப்பு வரும், மார்க் வரும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? சரஸ்வதி ஸ்தோத்திரம் இருக்கு, சௌந்தரிய லகரில 3 ஸ்லோகம் இருக்கு, சரஸ்வத பிரயோகம், மேதா சூக்தம் என்று வேத மந்திரம் கூட இருக்கு, குமர குருபரின் சகலகலாவல்லி மாலை இருக்கு, கம்ப நாட்டாழ்வாரின் சரஸ்வதி ஸ்தோத்திரம் எல்லாம் பாராயணம் செய்யலாம். ஹயக்ரீவர் என்ற விஷ்ணு அவதாரம், அவர்தான் சகல கலைகளுக்கும் ட்ரெஷர் ஹவுஸ் என்பார்கள். ஹயக்ரீவ ஸ்தோத்திர மந்திரம் இருக்கு, மேதா தட்சிணாமூர்த்தி மந்திரம் இருக்கு. இவைகளெல்லாம் லட்சியம் செய்யாமல் இங்கிலீஷ் எழுத்து கணக்குப்படி பெயர் மாற்றம் செய்து கொள்வது சாஸ்திர சம்மதமாக படவில்லை. இத்தனை விஷயங்களையும் மெதுவாக சொல்லிவிட்டு பின்னர் மாணவனை பார்த்தார்கள் மகாபெரியவா. அவன் கண்கள் கெஞ்சிக் கொண்டிருந்தன. தொண்டர் மூலமாக பிரசாதம் கொடுக்க சொன்னபோது மாணவன் பெயரை கேட்க சொன்னார்கள் மகாபெரியவா. நாராயண சுவாமி என்று கம்பீரமாக பதில் வந்தது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.